ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோல்டு கிச்சன். நான் உங்கள் விபின். ஸோ நம்ம டெரஸ் கார்டனில் நிறைய புது செடிகள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதில் இந்த வாரம் வந்து இன்னொரு செடி ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அடினியம் செடி தான், இது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது. இது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து நர்சரியிலேருந்து ஒரு செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். அது எப்படி நடவு பண்ணுறதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஆனால் ஃபுல் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு நர்சரியிலேருந்து ஒரு அடினியம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வந்து நம்ம பாட் பண்ண போகிறோம். ஸோ இதோட பாட்டிங் மிக்ஸ் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பாட்டிங் மிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைங்கிறது நான் சொல்லிடுறேன். கார்டன் சாயில், அதுக்கப்புறம் வந்து மணல், அப்புறம் வந்து இந்த கிராவல், அப்புறம் வந்து எரு, இல்லாட்டா வந்து கம்போஸ்ட் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஏற்கனவே வந்து நான் ஒரு கப்பு இந்த சைஸுக்கு வந்து ஏற்கனவே கார்டன் சாயில் வந்து ஒன்று எடுத்துருக்கேன். அது கூடால இதில் வந்து ஒரு கப்பு நான் இது பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஜலித்த மண்ணிலிருந்துல உள்ள கப்பி. இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற மணல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அரிச்ச மணல் போல இருக்குது, அதனால் வந்து இது பண்ணுறேன். இதில் வந்து ரெண்டு கப்பு நம்ம மணல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டு கப்பு, அந்த கப்பி வந்து ஒரு கப்பு, அதே போல் வந்து கார்டன் சாயில் வந்து ஒரு இது, கம்போஸ்ட் வந்து நான் ரெண்டு யூஸ் பண்ண போகிறேன். கம்போஸ்ட்டு ரெண்டு. ஸோ ஏற்கனவே வந்து இதில் நிறைய மண்புழுக்கள் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது இதுதான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக வந்து நம்ம இதில் மணலும் இந்த மணல் ஜலிச்சு அந்த கப்பியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த பிளான்ட் அடினியம் பிளான்ட்ங்கிறது டெசர்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெசர்ட்டில் வளரக்கிறது. ஸோ அதனால் வந்து அதுக்கு நம்ம நார்மல் கார்டன் சாயில் போல இருந்துச்சுன்னா செட் ஆகுது. அதே போல் தண்ணி வந்து எப்போவுமே நிற்கக்கூடாது. ஸோ தண்ணி நம்ம என்ன ஊற்றுறோமோ அது வடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு தண்ணி நிற்கவே செய்யாது. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம். இப்போ வந்து இதை உரம் வச்சோம்னா பாட்டில் தான் நம்ம வந்து நம்ம வைக்க போகிறோம். அடினியம் வைக்கிறதுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் பாட்டு இல்லாட்டா க்ளே பாட்டு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா தண்ணி அப்சர்வ் பண்ணும். அதே போல் வந்து நம்ம வந்து நல்லா வெயிலில் வைக்க போகிறோம். அடினியம் வந்து ஃபுல் சன்னில் இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் வச்சிங்க அப்படின்னா அந்த பாட்டு ஈஸியாக வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் பெட்டர் வந்து சிமெண்ட் பாட்டோ இல்லை க்ளே பாட்டில் வைக்கிறது நல்லது. ஸோ இந்த சைஸ் பாட்டு போதும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வச்சிடலாம். ஸோ வைக்கிறதுனால நல்ல ஹோல் இருக்கணும். ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஹோல் ஒன்று இருக்குது. அந்த ஹோல் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டைல் வந்து நான் வைக்கிறேன். ஏன்னா இல்லாட்டா மண் போயிட்டு அதை அடைச்சிடக்கூடாது. ஸோ அதனால் அதை இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா கிராஃப்டட் தான். நீங்கள் பார்க்க நேரம் கீழே இருக்கிறது வந்து பேரண்ட்டு பிளான்ட்டு, இதுக்கு மேலே இருக்கிறது வந்து சியான் அப்படிம்பாங்க. இது வந்து ரூட் ஸ்டாக். ஸோ இதிலருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய வந்து சின்ன சின்ன இது வந்து முளைச்சி வந்திருக்கு, பிரான்ச்சஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ரூட் ஸ்டாக்குக்கு மேலே தான் வந்து இது வரணும். ஏன்னா நம்ம ஒட்டு போட்டிருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட். ஸோ அதனால் அதுக்கு மேலே தான் அந்த பிரான்ச்சஸ் வரணும். இல்லாட்டா வந்து இதோட க்ரோத் வந்து அடி வாங்கிடும், அதுக்குள்ளே ஃப்ளவரும் வந்து அந்தளவுக்கு இது வராது. ஸோ அதனால் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை கிழிச்சிக்கலாம் நம்ம. பார்த்திங்கன்னா இவங்க வந்து செம்மண்ணில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம செம்மண்ணில் வந்து இது வைக்கக்கூடாது. இவங்க வந்து செம்மண்ணில் வச்சுருக்காங்க. ஏன்னா கார்டனில் பொதுவாக அந்த செம்மண்ணில் இருக்கிறனால அவங்க வந்து வெறும் இது பேர் ரூட்டடாக வாங்கி இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ரூட் ஸ்டாக்குக்கு மேலே இருக்கிற எல்லா
சின்ன சின்ன இதையும் வந்து பிரான்சஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்க்குறது அந்த குட்டி பிரான்ச்சு. ஸோ கட் பண்ண நேரம் நல்ல ஷார்ப்பான பிளேடு வச்சு கட் பண்ணுங்கள். புது பிளேடாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இதே இது நீங்கள் பெரிய பிரான்ச்சஸ் கட் பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக ஃபங்கி சைடு இல்லை வேறு ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிற பேஸ்ட் அந்த மாதிரி இதை வந்து இதில் அப்ளை பண்ணலாம். இல்லாட்டா வந்து ஈஸியாக வந்து அது வந்து இப்போ அந்த ரெய்னி சீசன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அது முடிஞ்ச அளவுக்கு அதில் ஃபங்கி சைடு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கு மேலே வந்துடுச்சு, நான் இதுக்கு இந்த ஒரு பிரான்ச்சும் கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இருக்கிறது இந்த இதுதான். இது கட் பண்ணோன்னா இதில் வந்து அந்த ஒரு மா பால் போல் வருது இல்லை. ஸோ அதுக்கு தான் அந்த நீங்கள் பேஸ்ட்டு இல்லாட்ட ஃபங்கி சைடை வந்து அப்ளை பண்ணிடுறீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை பிளான் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே இருக்கிற அந்த செம்மண்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். அதே ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அடினியம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நேரம் வந்து இந்த மாதிரி பேர் ரூட்டடாக எடுத்துருங்க, இருக்கிற சாயிலெலாம் எடுத்துருங்க. எதுக்குன்னா நம்ம வந்து இந்த அடினியமை வந்து நம்ம வைக்க நேரம் வந்து மேலே தான் வைப்போம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கேடக்ஸுங்கிறது வந்து நல்ல பெருசாக வரும். கேடக்ஸுங்கிறது இந்த போர்ஷன், இது நல்ல பெருசாக வரணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ இப்போ எடுத்துகிட்டு இதை வாஷ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், இல்லை அப்படியே கூட வைக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம யாருக்குமே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாட்டிங் மிக்ஸ் வந்து இதில் போட்டு ஸோ பாட்டிங் மிக்ஸ் ஃபில் பண்ண நேரம் பார்த்தீங்கன்னா பாட்டோட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு முக்கால் சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து இப்படி போட்டலாம். ஸோ கேடக்ஸ் வந்து மேலே இருக்கிறது போல் என்ன கூட வந்து கூட நம்ம வந்து சாயில் போட்டுக்கலாம். இதெல்லாம் பாட்டிங் மிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் வைக்கணும். இந்த கேடக்ஸோட கீழ் போர்ஷன் மட்டும் கவர் ஆகிறது போல் நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம், ஃபில் பண்ணிடலாம். நான் இதுக்கு இன்னும் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணல, ஃபங்கி சைடு வந்து என்கிட்ட இல்லை, அதனால் நான் பேஸ்ட் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்ளை பண்ணிடலாம் இருக்கு. இப்போ மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக தண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தண்ணி கொடுத்தா போதும். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து தண்ணி கம்மி பண்ணி கொடுக்குற நல்லது. சம்மர் சீசனில் வந்து நீங்கள் வந்து வேணால் 3 டேஸ் 4 டேஸ் கொண்டு கொடுக்கலாம். வின்டர் சீசன்லலாம் காய்ச்சிருந்தால் மட்டும் விட்டால் போதும், தண்ணியே இல்லாட்ட வந்து இதுக்கு தேவைப்படாது. ஏன்னா இது டெசர்ட் ரோஸ், எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து ஃப்ளவர்ஸ் நல்லா வரும். ஸோ இப்போ நட்ட பிறகு நம்ம வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்து இதுக்கு வந்து எந்த உரங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் வந்து நல்லா செட் ஆகிட்டோம், செட் ஆகி நல்ல ஓரளவுக்கு க்ரோத்து காமிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து வேறு எதாவது ஃபீடு கொடுக்கணும். ஸோ முடிஞ்சளவுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து இதுக்கு ஏதாவது ஃப்ளவரிங் பூஸ்டர் அந்த மாதிரி பட்டால் இது ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இல்லை எரு அந்த மாதிரி காஞ்சி நல்ல மக்கிய எரு வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இதோட பிளான்டிங் ப்ரொசீஜர். இப்போ தண்ணி மட்டும் நம்ம இதுக்கு விட்டலாம். ஆல்ரெடி மண் நல்ல ஈரமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி மட்டும் நான் இப்போதைக்கு விடுறேன். விட்டுட்டு நல்ல வெயிலான ஒரு பாட்டில் வந்து இதை நம்ம வச்சிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம பிளான் பண்ணியாச்சு. இப்போ அந்த தண்ணி வந்து அதில் நிற்கக்கூடாது, அது வந்து கீழே வடைஞ்சு போயிடணும். இன்னொரு 2 மினிட்ஸ்க்குள்ளால அது டோட்டலாக வந்து ட்ரை ஆகி கீழே வந்துடணும். ஸோ இதுதான் இதோட
பாட்டிங் ப்ரொசீஜர். பாட்டிங் மிக்ஸும் இப்படி தான் ரெடி பண்ணோம், பாட்டிங் பண்ணுறதும் இது தான் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இதை ரீபாட் பண்ணார் இன்னும் அந்த கேட்டக்ஸ் பெருசாக இருக்காது, இன்னும் மேலே தூக்கி வைக்கணும். அது நம்ம நெக்ஸ்ட் டைம் ரீபாட் பண்ணார் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடிநேம் வந்து நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ பார்க்கலாம் இதோட அப்டேட் வந்து நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், எப்படி ஃப்ளவர்ஸ் வருது எல்லா விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.